சனா கிச்சன் வாங்க இன்னைக்கு சக்கரை குறைக்கக்கூடிய மூணு வகையான டீ போடலாம்னு இருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து நித்ய கல்யாணி இருக்கு இல்லையா அந்த பூவை வச்சு போட போறோம் அது எங்க மாடி தும் வீட்ல மாடி தொட்டியில வச்சிருக்கோம் அத பறிச்சிட்டு போய் தான் போட போறோம் பறிக்க போறோம் இருங்க ஒரு நிமிஷம் பறிச்சிட்டு காட்றேன் பாருங்க வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்களா வெள்ளை கலர் நித்ய கல்யாணி ரோஸ் கலர் நித்ய கல்யாணி ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு இத பறிச்சிட்டு போய் தான் இன்னைக்கு டீ போட போறோம் பறிக்கிறேன் இருங்க தேவையானதை பறிச்சாச்சுங்க மூணு கலரில் இருக்குங்க எங்கள் வீட்டில் பாருங்க ரோஸ் கலரில் இருக்குது டபுள் கலர் ஒன்று இருக்குது ஒயிட் கலர் ஒன்று இருக்குது மூணு கலரும் பறிச்சாச்சு இது போதும் வாங்க அடுத்தது அடுத்த டீக்கு பார்க்கலாம் அடுத்தது வந்து கொய்யா இலை தாங்க கொய்யா இலையை வச்சு ஒரு டீ போட போகிறோம் கொய்யா மரத்தில் பறிச்சுக்கிட்டோம் கொய்யா இலை நல்லாவே கொதிச்சிருச்சு நித்ய கல்யாணியும் கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் அதோட கலர் இப்படி தான் வரும் சுக்குமல்லி டீயும் கொதிச்சிருச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் சுக்குமல்லி டீக்கு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை மாதிரி கொய்யா இலைக்கு எடுத்து வச்சுருக்கேன் நித்ய கல்யாணிக்கு அப்படியே குடிக்கலாங்க தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் கலந்துங்க சர்க்கரையோ இல்லை வந்து தேனோ எது வேணுமோ உங்கள் ஆப்ஷன் தான் கலந்துங்க வடிகட்டி காட்டுறேன் கொய்யா இலையா பண்ணிடுறேன் அதை ஃபஸ்ட்டு வடிகட்டுவோம் படிச்சாச்சு அடுத்தது சுக்குமல்லியும் வடிச்சோம் நித்திய கல்யாணியும் அடிச்சாச்சுங்க ஆஃப் பண்ணி வச்சு அதையும் அடிக்க போகிறோம் இந்த கலர் தான் இருக்கும் நித்திய கல்யாணி பூ தினம் ஒரு அஞ்சாறு பூ இல்லை பத்து பூ போட்டு ஒரு டீ போட்டு குடித்தா சர்க்கரை நல்லா குறையும் நார்மலாக இருக்கிறவங்களும் இதை பண்ணிக்கலாங்க நார்மலாக இருக்கிறவங்க குடித்தாலும் ஒன்றும் செய்யாது நல்லதான் அந்த டீ குடிக்கிறவங்க அப்போ மாற்றி வச்சுட்டு காட்டுறேன் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ குடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு மூணு வகை டீ கொய்யா டீ நித்ய கல்யாணி டீ சுக்குமல்லி அந்த ஆவாரம் புட்டிங்க மூணும் சுகருக்கு ரொம்ப நல்லது சுகரை குறைக்கும் மற்றவங்களும் சாப்பிட்லாம் நல்லது ஆவாரம் பூ போட்டிருக்குது சுக்குமல்லி போட்டிருக்கனால அது பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது அது மாதிரி கொய்யாவும் மூணு நாலு இலையை போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா சுகருக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் நித்ய கல்யாணியும் இதை மூணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிங்க இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூங்க